வணக்கம், இது காய் விலாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? சுகமா இருக்கிறீங்களோ? சரி, இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால், யாழ்ப்பாணத்தில் இருக்கிற ஒரு குட்டியான கால்ஃப் ஐஸுக்கு வந்திருக்கிறோம். இடத்தை பார்த்த உடனே குட்டியான கால்ஃப் ஐஸா, அது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. அதை தான் நான் காட்ட போகிறேன். சரியா? சில பேர் வீடியோ பார்த்த உடனே கமெண்ட் பண்ணுவீங்க. சரியா? இப்போ அந்த ஒரு இடத்துல தான் நிற்கிறோம். ஏன் வந்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஒரு குட்டியான, எல்லாம் குட்டியா, சரி, குட்டியான ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்காக வந்திருக்கிறோம். சரியா? உண்மையாக சொல்ல போனால், இந்த இடத்துக்கு, யாழ்ப்பாணத்தில் இருக்கிறேன், இந்த இடத்துக்கு நான் இப்போ தான் வந்திருக்கிறேன். சரியா? இதால் போவேன், வருவேன், கொள்ளுவேன், ஆனால் இந்த இடத்துக்கு நான் வந்ததில்லை. எந்த இடமாப்பா? அதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் கோட்டைக்கு. சரியா? கோட்டை பக்கத்தால் போவேன், பண்ண பீச்சால் போவேன், ரோட்டால் தான் போயிருக்கிறேன். ஆனால் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு தான் முதல் தடவையாக வந்திருக்கிறேன். பார்த்தா என்னடா இது, கால்ஃப் ஐஸ் மாதிரி இருக்குது. கொழும்பில் இருக்கிற கால்ஃப் ஐஸுக்கெல்லாம் போயிருக்கிறேன், ஆனால் இப்படியான ஒரு இடத்தை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு நினைக்கும் போது இப்போ தான் வந்து ஃபீல் பண்ணுறேன். சரியா? இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால், கோட்டைக்கிட்ட நிற்கிறோம். சரியா? பார்த்தால் உண்மையிலேயே எனக்கு கொழும்பில் இருக்கிற கால்ஃப் ஐஸுக்கு போன மாதிரி இருந்தது. நிறைய பேர் அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால், எங்களை யாழ்ப்பாணத்து சனத்தை விட சுற்றுலா பயணிகள் தான் நிறைய நிறைய வந்திருந்தவ. முஸ்லீம், சிங்களாக்கள், மற்றது பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து வந்தாக்கள் நிறைய பேர் இருந்தாங்க. பார்த்தா அந்த உயரமான கட்டடங்களை பார்க்கும்போது அங்கே நிற்க இங்கே நிற்க கால்ஃப் ஐஸில் நிற்கிறோமோ அப்படின்ற மாதிரி கிடந்துச்சு. சரின்னு சொல்லி போட்டு நல்லா இருக்குது. இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:42 நிற்கிறோம். இருட்டு படப்போகுது. இல்லை இல்லை, பொறுங்க, நேரம் பிள்ளையாக சொல்கிறேன்னு. ஓகே, 4:42. சரியா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல ஒரு காலநிலை, இந்த இடத்துல நிற்கும் போது நல்லா இருக்குது. சுத்த வர கோட்டை. சரியா? கோட்டை மதில்கள், வானோங்கிய என்னது, தொலைத்தொடர்பு கோபுரங்கள் அப்படின்னு சொல்லி போட்டு. சரியா? இதை பார்க்குறவங்க வந்து எங்களுக்கு கோட்டை தெரியும், பண்ண பீச்சு தெரியும், நீங்கள் சொல்லாதீங்க சரியோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. நான் பதிவு செய்கிற இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி போட்டு. சரியோ? சரின்னு சொல்லி போட்டு நான் வந்து எங்களோட பிருத்வி குட்டிக்கு வந்து இதில் குட்டியாக ஒரு கேக் ஸ்மேஷா, ஆ வாய்க்கணும்ல, இது இல்லை, அந்த ஒரு ஃபோட்டோ ஷூட்டுக்கு வந்திருக்கிறோம். சரியா? பிறந்த நாளெல்லாம் முடிஞ்சு கேக் ஸ்மேஷ், ஓகே, வாய்க்குள்ளேயே நுழையதில்லை, அந்த ஒரு குட்டியான ஒரு ஃபோட்டோ ஷூட் செய்கிறதுக்காக நாங்கள் வந்து பண்ணிக்கும் கோட்டைக்கும் நடுவில் வந்து நிற்கிறோம். சரிதானே? இப்போ வந்து அங்கால ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கணும். அப்போ நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சுற்றி சுற்றி இந்த இயற்கையான இடத்தை ரசித்து கொண்டு உங்களோடையும் பகிர்ந்து கொள்வதுக்காக இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டு இருக்கிறேன். சரியா? பாருங்கள், இப்போ வந்து விளையாட வலிக்கிட்டாங்க, நானும் வீடியோ எடுத்து போட்டு விளையாடத்தான் கிடக்குது. சரின்னு சொல்லி போட்டு அங்கால வந்து அந்த ஃபோட்டோ ஷூட்டுக்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. நான் இஞ்சால் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. இந்த இடத்துல முதல் தடவையாக வரதால் இந்த சுற்றுப்புற சூழலை வந்து ரசனையோடு பார்த்து கொண்டு இருக்கிறேன். சரிதானே? நீங்களும் என்னோடய காணொலியில் பாருங்கள், நான் எடுக்கிற வியூ அப்படி இருக்கும். சரியா? அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்கேஷன் இந்த மரத்துக்கிட்ட வச்சு ஃபோட்டோக்கு ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம்னு சொல்லி போட்டு இடத்தை சுற்றி சுற்றி பார்த்தா ஒரு இடம். சரியா? சரி, இதுதான் கடைசியாக வந்துட்டு இதில் வச்சு நாங்கள் வந்து ஃபோட்டோ எடுப்போம்னு சொல்லி போட்டு கொண்டு வந்த இதெல்லாம் வந்து வச்சாச்சு. அங்கால கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் தட்டி கொண்டிருக்கணும். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் காணொலியை முழுமையாக பாருங்கள். சரியா? என்னோட காணொலிகளை முழுமையாக பார்க்குறவங்க, முதல் தடவையாக பார்க்குறவங்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். ஃபேஸ்புக் பக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்கள். ஓச்சாரியோம் பார்த்தீங்கன்னா குட்டியாக சிம்பிளாக வந்து ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி போட்டு கேக் கேக் ஸ்மாஷ் தான் ஃபோட்டோ ஷூட். பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் ஹாப்பி பர்த்டேலாம் காட்டி சும்மா ஒரு வடிவுக்கு வந்து காட்டியிருக்கிறோம். சரிதானே? சரி, இப்போ வந்து பிருத்விகா வந்து அங்கால வந்து ஆயத்தமாகி கொண்டிருக்கிறா. நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கேயில் டெக்கரேஷன் பண்ணி கொண்டிருக்கிறோம். நான் பண்ணிடல, நான் வீடியோ எடுத்து கொண்டு இருக்கிறேன். அங்கால குட்டியாக ஒரு டெக்கரேஷன் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? இது பிருத்விகாவோட அண்ணா. சரிதானே? சரி, பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்றது என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா, ஓகே, உங்களுக்கான விளம்பரங்கள் என்னோட தளத்தில், அதாவது யூடியூப் தளம், ஃபேஸ்புக் பேஜ் தளத்தில் வந்து இடம்பெற விருப்பமானவங்க வந்து கான்டாக்ட் நம்பர் வந்து கீழே ஆட் பண்ணியிருக்கிறேன். என்ன சொல் இல்லைன்னு சொன்னால் என்னோட பேஜில் இருக்குது. முன்கூட்டியே செஞ்ச அட்வர்டைஸ்மெண்ட்கள் இருக்குது, நீங்கள் பார்த்து உங்களுக்கு விளம்பரப்படுத்த நினைச்சிங்கள் என்று சொன்னால் மட்டும் என்னை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹாப்பி பர்த்டே என்று சொல்லி எல்லாம் கட்டியாச்சு. இதுலேயே நிற்கிறோம் போல இருக்குது கிணக்கு நேரம். அங்கால வந்து பிருத்விகாவுக்கு வந்து பண்ண கடற்கரையில் கிட்ட வச்சு ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டு இருக்குது. இப்போ வரப்போகிறாவா? அதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிருத்விகாவோட வந்து மச்சினி சீஸ் வந்து வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் வச்சு கேக்கு, கடைசியில் கேக்கு வச்சு ஃபோட்டோ எடுத்து போட்டு கேக்கெல்லாம் அலைஞ்சு சாப்பிட்றது. சரியா? நானும் அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு இருக்கிறேன். சரியோ? இப்போ நீங்கள் நினைப்பீங்கள், என்ன நினைப்பீங்கன்னு எனக்கு தெரியும், நான் அதை சொல்ல விரும்பலை. சரியோ?
அப்போ கேக்கெல்லாம் நிறைய நிறைய சாப்பிட போட்டு இதில் விளையாடி போட்டு நாங்கள் போகிறோம். சரியா? இங்கே பிருத்திவிகா அவாவை தான் மெயின் ஆள், ஆளை காணிலன்னு சொன்னால் அங்கால போய் நின்று கொண்டு அவாவுக்கு ஃபோட்டோ ஷூட் நடந்து கொண்டு இருக்குது. சரியா? ஒரு மாதிரி ஆளை கூப்பிட்டு கொண்டு வந்தாச்சு. வந்தால் கையில் வந்துட்டு ஒண்டை வச்சு கொண்டு ஆட்டம் போட்டுக்கொண்டு நிற்கிறாள். டான்ஸ் பண்ணுவாள், நல்லா டான்ஸ் பண்ணுவாள், பாட்டு போட நல்லா ஆடுவாள். சரியே, சரி ரெண்டு இதில் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் தட்டி போட்டு பிருத்திவிக்காக வந்து உடுப்பு மாற்றி போட்டு கேக் கட் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்க சொன்னால் பிருத்திவிகா வந்து பிங்கி 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 பாங்கி மாதிரி பிங்கி கலர் ட்ரெஸ்ஸில் தான் இருக்க போகிறோம். அதுக்கு முன்னால் பார்த்திங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஃபோட்டோ தட்டியாச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்திங்கன்னு சொன்னால் வடிவானூர் லொக்கேஷனில் வந்து ஃபோட்டோ ஷூட்டில் பிங்கி மாதிரி பெண் குயின் மாதிரி வந்து நிற்குது. சரியோ? அங்கிட்ட பிருத்வி கூட்டி சரின்னு சொல்லி போட்டு இப்போ கேட்கலாம் சாப்பிட்டு போட்டு ஃபோட்டோ ஷூட் தட்டி போட்டு பிருத்திவிகா வந்து செலிப்ரேட் பண்ண போகிறோம். என்னது அதுக்கு பேர்? கேக் ஸ்மாஷ். சரியா? அதுதான் ரெண்டு மூணு தடவை சொல்ல வாயில் வரதில்லை. சரின்னு சொல்லி போட்டு இப்போ நாங்கள் வந்து கேட்கலாம் அலைஞ்சு கேக் கட் பண்ணுறல்ல கேட்கலாம் அப்படியே கையால் எடுத்து சாப்பிட்டு நிறைய நிறைய சாப்பிட்டு முகமெல்லாம் பிரட்டி அப்படி அந்த ஃபோட்டோ ஷூட் எடுக்க போகிறோம். சரியா? லைட் மறைக்கணும். டேய் 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 கே 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 இங்க பா. டேய் ஐ சின்ன புள்ளை கன்ஃபியூஸ் அப்பா. தொடலாமா தொடலாம்? நீங்க எல்லாம் இல்ல, நீங்க இருந்தி அத தொட்டு காட்டணும். நீங்க நீங்க இருந்தடா வாடி கட்டி 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 கூடிங்க டால இருந்து ஆ நீங்க எல்லாம் இருந்தி வாங்கோ இங்க பாருங்க இல்ல இல்ல வேணாம்.